அதன் நஞ்சு கொண்ட உணர்வு மனித உணர்வுக்கு கூடி மனித சிந்தனையை இழக்கப்பட்டு ஆக மனிதனாக ரூபம் இருந்தாலும் மிருகத்திற்குண்டான உணர்வு நமக்குள்ளிருந்து அசுர உணர்வு கொண்டு ஒருவனை ஒருவனை அழித்திடும் நிலை வருகின்றது. இத்தகைய தன்மைகள் வரும்போதுதான் இன்று நாம் மதம் இனம் குலம் என்ற நிலைகளில் பாகுபாடு படுத்தி மனிதனெந்த இனத்திலே நமக்கு நாமே அழித்திடும் நிலையும் ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தையும் இனத்தால் பெயரால் ஜாதியால் மதத்தால் நம்மை அறியாமலேயே நமக்குள் நாம் சீறி வரும் நல்ல இளம் குழந்தைகளை ஒரு தவறும் செய்யாததை கூட இனத்தால் மதத்தால் இதை போல நமக்குள் வெறிகொண்ட உணர்வு கொண்டு அழித்திடும் உணர்வு வந்தது இந்த விஞ்ஞான அறிவாளதான். ஏனென்றால் இந்த விஞ்ஞானமே ஒரு நாட்டை காத்திட அரசன் இருவேண்ட உணர்வுகளை ஊட்டப்பட்டு அதனின் நிலையை தன் நாட்டை காக்க இத்தகைய கொண்ட அழிவின் தன்மையை அதாவது அன்றைய அரசன் இதை செய்தான். ஆக மெய்ஞானியோ இந்த மனித வாழ்க்கையினுடைய போரா தனக்குள் ஆகும் தீய வினைகளை போராடி அதனை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வீண் சென்றான். ஆக மனித உடலுக்காக வேண்டி இச்சைப்பட்டு தான் வாழ வேண்டும் என்று பிரித்தாளும் நிலைகள் கொண்டு தனதின் நிலைகள் கொண்டு அரசர்கள் இப்படி தனக்கென்ற ஒரு கடவுளை நியமித்து அதை மதங்களாக மாற்றப்பட்டு தன் கடவுளின் இஷ்டப்படி நாம் செயல்படுகிறோம் என்று ஒவ்வொரு மதங்களும் அத்தான் கடவுளை தேர்ந்தெடுத்து தான் எண்ணிய உணர்வை கடவுளாக்கி அதன் நிலைகளை நியாயப்படுத்தி அதையே காத்திட மாற்று மதங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் தவறு செய்யவில்லை என்றாலும் அதை அழித்திடும் நோக்கத்துடன் எல்லா மதங்களும் உள்ளன. மதங்கள் அனைத்தும் இந்த உணர்வு தன்மை கொண்டு தான் எண்ணி கடவுள் இதைதான் கட்டளையிட்டான் என்ற நிலையை கொண்டும் நாம் மனித இனத்திலே அழித்திடும் நிலையை கொண்டும் போர்க்களங்கள் ஆகி மனிதனுக்குள் இந்த நஞ்சினை விளைவிக்க செய்து போர்க்களங்களில் உயிரிழப்பும் போது தான் குழந்தையின் மேல் பாசமாயிருந்து அரசன் கட்டளைப்படி போர் செய்தாலும் குழந்தை மேல் பாசப்பற்றுடன் அவர் உயிரினங்கள் பிரிக்கப்படும் போது அந்த பாச உணர்வால் தனக்குள் வெறித்தன்மையான உணர்வு விளைந்து இந்த அழகு பூமியிலே பறந்து கொண்டு சிறிதளவு நமக்கு குறை ஏற்பட்டாலும் பழி தீர்க்கும் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்து ஆக அவரை பழித்தினும் உணர்வும் பழி தீர்த்தும் உணர்வும் வெளிக்கு வளர்ந்து நாம் சிந்தித்து ஒன்றும் அறியாத குழந்தைகளை கூட பாதுகாக்க திறமற்று நமக்குள் அந்த உணர்வு வளர்ந்து நஞ்சு கொண்ட உணர்வாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நஞ்சினை வென்றிடும் அந்த ஞானி உணர்வை நமக்குள் வளர்த்து நீங்கள் எதும் மூச்சலைகள் இத்தகைய மனித உடலை விளைவித்த அந்த நஞ்சினை வென்றிடும் சக்தியாக மலர வேண்டும் உணர்வு உங்களுக்குள் வளர வேண்டும். உங்க மூச்சலைகள் இந்த தீமையிலே எப்படி ஒரு விஷம் கொண்ட ஒரு வேப்பம் மரத்தின் கசப்பான தன்மைகள் ஒரு ரோஜாப்பின் கசப்பான நல்ல நறுமணத்தின் தன்மை கொண்டு அதனுடைய வலுவான நிலைவு கொண்டு மற்றதை விலக்கி தள்ளுகின்றதோ இதை போல உங்க மூச்சு நாளைகள் வெளியிடுவதை இதே போல மனிதன் உடலுக்குள் நஞ்சு கொண்ட நிலைகளை இது துரத்தி வெளியே அதனை செயலற்றதாக்கி உங்க உணர்வின் வலுகளாக்கி அதனை மாற்றும் நிலையாக ஆக வேண்டும். அதே உணர்வு நமக்குள் வந்தால்தான் நாம் வேகாக்கலை என்ற நிலையை நாம் அடையும் தன்மை வருகின்றது. வேகாக்கலை என்று அடைந்த அந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை நேரமானாலும் இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் வழங்கிட வேண்டும் அது வளர்ந்திட வேண்டும். உங்க மூச்சலைகளில் இந்த உலகை காத்திட வேண்டும். விஞ்ஞான அறிவுந்தால் அழிவிழந்து உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய உணவை காத்திட வேண்டும். உங்க மூச்சும் பேச்சும் அந்த நல்லதை இயங்கும் நிலைகளிலிருந்து அது காத்திட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உபதேசத்தை இது உங்களுக்குள் அது உபதேசித்தது.